அறிவொழி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம உணவோடு தொடர்புடைய கூடிய பொருட்களை பற்றி பொதுவாகவே நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய கீரையாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அதிலேயே பல அற்புதமான நலன்களும் உடலுக்கு தேவையான எல்லா வகையான சக்திகளும் நமக்கு நிறைஞ்சிருக்கு எதை சாப்பிட்டாலும் அது நமக்கு என்ன நல்லது தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிவான செயல்தானே அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது பூசணிக்காய் பற்றி பூசணிக்காய் அப்படின்னொடனே நம்ம ஞாபகத்துக்கு வரதே கல்யாணத்தில் சாம்பாரில் பயன்படுத்துவாங்க பச்சடி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா திருஷ்டி சுத்துறதில் பயன்படுத்தக்கூடிய பிரதானமான பொருள் இதெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பூசணிக்கா போல் ஒரு அற்புதமான பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நம்ம உண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அவ்வளோ சிறப்பான பொருளாக இந்த பூசணிக்காய் அப்படின்னா இந்த பூசணிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம் இந்த காயில் இவ்வளவு சத்து இருக்கா அப்படின்னு அப்படி என்னென்ன சத்து இருக்குது இந்த பூசணிக்காயில் அப்படின்னு பார்ப்போமா இதில் விட்டமின் பி விட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் நார்ச்சத்து இரும்புச்சத்து சத்து முக்கியமாக நீர்ச்சத்து மிக நிறைந்திருக்கக்கூடிய காய்கறி அப்படிங்கிறது இந்த பூசணிக்காய் இவ்வளவு சத்து இருக்கக்கூடிய இந்த பூசணிக்காவை நம்ம எல்லாரும் பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் இதை யார் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா உடல் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்துறத குறைச்சிக்கணும் எனக்கு ரொம்ப குளிர்ந்த உடம்புங்க எனக்கு எதை சாப்பிட்டாலும் சட்டுன்னு சளி பிடிக்கும் அப்படிங்கிற சில உடம்பு இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் இந்த பூசணிக்காய் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் மத்த எல்லாருமே இதை சாப்பிடலாம் இத சாப்பிட்டோம் அப்படின்னா உடல்ல இருக்கிற சூடு குறையும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை நீங்கும் ஒற்றை தலைவலி நீங்கும் நமக்கு வாந்தி குமட்டல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது சரியாகும் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து உடல் எடையை குறைப்பதற்கு நமக்கு இதை பயன்படும் இந்த பூசணிக்காயினுடைய பலன்களை இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இந்த பூசணிக்காயை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ சாம்பாரில் பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறமா இந்த பூசணிக்காய் பச்சடி பண்ணுறோம் இந்த சமைச்சு செய்யக்கூடிய உணவுகளாக இதை பயன்படுத்துகிறோம் ஆனால் இதை ஜூஸாக குடித்தோம் அப்படின்னா உடலுக்கு பிராண சக்தி ரொம்ப அதிகரிக்கும் ப்ரானிக் ஃபுட்டு அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தோம்னா அதில் மொதல் இடம் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பூசணிக்காய்க்கு தான் கொடுக்கலாம் அவ்வளவு உயிர்ச்சத்து சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இந்த பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் சார் எடுத்து அதை தேனோட கலந்து நம்ம காலையில் சாப்பிடலாம் பூசணிக்காய் சாறில் எலுமிச்சை சாறும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நாம நல்ல ஒரு பெரிய டம்ளர் நிறைய ஜூஸ்ஸாகவும் இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்லாங்க ஆனா எனக்கு கொஞ்சம் சளி பிடிக்குமா அப்படின்னு யோசனையா இருக்குன்னு நினைக்கிறவங்க இதில் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சளியும் பிடிக்காது இது எல்லாத்துக்கும் மேலே புத்தி ரொம்ப கூர்மையாக இருக்கணும் கூர்த்த அறிவு வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டிய காய் என்ன அப்படின்னா பூசணிக்காய் தான் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் புத்தி கூர்மையை தரக்கூடிய இந்த அற்புதமான பொருளை இனிமேல் பார்த்தா விடாதீங்க கண்டிப்பாக வாங்கி சமைச்சு நல்ல புத்தி கூர்மை உடையவர்களாக நம்ம வாழலாம் இது போன்ற பல நல்ல தகவல்களை நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்